போட்டு நீங்க ஊடு கட்டுற இடத்துல தான் அந்த கடையை கட்டி போட்டு வச்சுக்கோ. அங்க ஊடே கட்டியிருந்தா கூட இருக்கிற மக்கனால வாழும். எப்படியா பட்டவங்களாம் வராங்க எங்க ஊர்ல எல்லா மக்களையும் பொழைக்க வைக்கிறோம், ஆனா எங்களை பொழைக்க வைக்க யாரும் இல்லையா? கடை குத்துமா நானும் போகவே இல்லை, ரெண்டரை மாசமா போகல. ஒரு நாள் தான் போய் ஒரு 5000 பொருள் வாங்கியோ உட்காந்தோம். அதை சுத்தமாக ஒரு 1000 ரூபா தான் விட்டேன். அதை நான் ஐஸு போட்டு வச்சு 2-3 நாள் பொறுத்து விட்டேன். வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு உடல் நல்லா சரியில்லைன்னா எப்படி வந்து எங்ககிட்ட மீன் வாங்குவாங்க? இன்னும் ஆர்டர் வந்திருக்கு சொல்றீங்க, ஆர்டர் காப்பியே வந்து இன்னும் கிளியரா வரல. எந்த சைடு ஆர்டர்? வலதுபுறமா இருக்க கடைகளை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் போடுறது. நீங்க இடதுபுறமா இருக்க கடைகளை அப்புறப்படுத்துறதுக்கு யார் ஆர்டர் போட்டு ஆர்டர் காப்பியே காட்டணும்னு சொல்றீங்க? மீன் அங்காடிக்கு நாங்க போகும்போது நாங்க கொஞ்சம் சரி ஏதோ வியாபாரம் ஆகும் இங்க கொஞ்சம் ரன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் உள்ள போனோம். பார்க்கும்போது அங்க சுத்தமா வியாபாரமே இல்லம்மா. போனப்பயே நான் வந்து நிறைய மீன்லாம் வாங்கல, ஒரு 10,000 ரூபாய் மீன் மட்டும்தான் வாங்கிட்டு போனேன். அதுலயே 5,000 ரூபாய் மீன் கிட்ட எனக்கு லாஸ் ஆச்சு. ஆனா வியாபாரமே இல்ல. அங்க வந்து நாங்க பீச் ஓரம் கடை போடும் போது, மெரினா பீச்ல ரூப் சாலையில கடை போடும் போது ரன்னிங்ல போற வண்டி அத்தனையும் நிறுத்தி எங்களுக்கு வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு ஏரியாக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வராங்க. நிறைய காருங்க நிறுத்திட்டு போறாங்க, பீச்சுக்கு போறவங்க அது மாதிரிதான் வந்து நிறுத்திட்டு போறாங்க. ஏன்னா கார் பார்க்கிங் உள்ள இருக்குன்றதுனால காருங்க உள்ள வந்து நிறுத்திட்டு போறாங்க. என்னோட பிரச்சனையே அதுதான்மா. எனக்கு வெளியில வியாபாரம் பண்ணதை விட உள்ள போகும்போது எனக்கு வியாபாரமே இல்லை. ஏன்னா என்னோட வியாபாரத்தை வச்சு எங்க பொண்ணு பையன் என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்வாதாரத்தையும் நான் கொடுத்தம்மா. இன்னைக்கு அந்த உள்ள போயிட்டு எனக்கு ரொம்ப லாஸ் ஆகுதுன்னும் போது மன உடச்சல போது ரொம்ப அடுத்து என்னோட வாழ்வாதாரம் என்ன ஆகும், என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்ன்றது விட என்னை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல. நாங்க கேட்கிற ஒரே கோரிக்கை மறுபடியும் எங்க மண்ணை எங்ககிட்டயே கொடுத்துருங்க, எங்களோட வாழ்வாதாரம் அங்கதான் வாழ்ந்தோம். எதுவும் ஒண்ணு உணவு கிடைக்கிற இடத்துலதான் வாழ நினைப்போம், உணவே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. அங்க போயிட்டு எங்களுக்கு எங்க கடை கொடுத்தாலும் அந்த ரவுண்டிங்லயே உள்ளவே கொடுத்தா எங்களுக்கு வேணவே வேணாமா. மறுபடியும் எங்க மண்ணுக்கே கொடுத்துருங்க. ரூப் சாலையில தான் நாங்க கடை போட்டிருந்தோம், பீச் ஓரம் தான் கடை போட்டிருந்தோம். கடை போடும் போது இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போற காருங்க கூட நிறுத்தி எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒருத்தர 2,000, 3,000, 5,000 ரூபாய் மீன் கூட வாங்கிட்டு போவாங்க. இப்போ உள்ள வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்து அந்த ரவுண்டிங்ல இருக்கிற ஜனங்க மட்டும்தான் வராங்க. இன்னும் அந்த மார்க்கெட் இன்னும் ஃபேமஸ் ஆகல, எங்க கிட்ட அந்த அளவுக்கு வியாபாரம் கிடையாது. கடை வந்து ஒரே ரவுண்டிங்ல கட்டல, ஒரு 5-6 ரோல்ல கட்டுறதுனால நாங்க வந்து பூர்வீகமா கடை வித்தவங்க, நல்ல வியாபாரம் பண்ணவங்க. எங்களை வந்து லாஸ்ட் என்ட்ரன்ஸ்ல கடை கொடுத்ததுனால என்னால அங்க பொழைக்கவே முடியலம்மா. எங்க வாழ்வாதாரம் தான் அழிஞ்சு போயிடுச்சுமா. இனி என் புள்ள குட்டிங்க வாழமா என்றுதான் எங்களுக்கு என்னால ஜீர்ணிக்க முடியல. தூங்கினா நைட்ல தூக்கம் இல்லம்மா, எனக்கு ரொம்ப நொந்து போயிட்டம்மா. என்னோட வாழ்வாதாரம் அப்படிதான், என்னோட கோரிக்கை முதல்வர்கிட்ட ஒப்படைக்கிறோம்மா. ஆனா என்ன என்னமே யாருக்கும் வரக்கூடாது, என் ஒண்டிக்காக வந்து கேட்கல. அத்தனை என் குடும்பத்தை சேர்ந்தவன், என்னை சுத்தி இருக்கிற என் மீன்கார மக்கள் அத்தனை பேருக்கும் கேட்கிறேன். அவங்களோட ஒவ்வொருத்தரோட கோரிக்கையை கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுத்தா போதும். இதுதான் என்னோட கோரிக்கை. உள்ள போகும்போது சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சோம், உள்ள போகும்போது எங்களுக்கு துக்கம் தான் கிடைச்சது. எங்களுக்கு நாங்க பழையபடியா இருந்த அதே மண்ணை எங்க கிட்ட ஒப்படைங்க. ஆனா நீங்க குடுக்கிற கோரிக்கை நாங்க ஏத்துக்கிறோம். எத்தனை அடி தள்ளி எங்களை கடை போட சொன்னாலும் நாங்க கடை போடுவோம். எவ்வளவு தூரம் எங்களை கார் நிறுத்துறதுக்கு நீங்க இடம் கொடுங்கன்னா கூட நாங்க இடம் கொடுத்துட்டு நாங்க வெளியில போவோம். ஏன்னா நாங்க கடையில கடை போடும் பொழுது ஒரு ஜட்ஜ் வண்டி அந்த பக்கம் போயிருக்காரு. அவர் போகும்போது என்ன ஆயிட்டு இருக்காங்க, யார் என்ன தப்பு பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. தண்ணி ஏதோ கவிச்சு தண்ணி ஊத்தினா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து நீங்க தயவுசெய்து அப்புறப்படுத்துங்க அப்படின்ட்டு கோர்ட்ல ஆர்டர் வந்திருந்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மீன் மார்க்கெட் கட்டிட்டு நீங்க தயவுசெய்து அங்க போயே ஆகணும் அப்படின்னும் போது நாங்க வண்டி வந்து கை தட்டினா ஓசை வரவே வராது, ஒட்டு மொத்தமா சேர்ந்து கை தட்டினா ஓசை வருமா.
பிச்சை கேட்கலமா, பிச்சை கேட்கல, சோறு இல்ல, கஞ்சில, பிச்சை கேட்கல, எங்க வாழ்வாதாரத்தை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் மீண்டும் நாங்க கேட்கிற ஒரே கோரிக்கை, எங்க மண்ணை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க மண்ணுல சந்தோஷமா வாழ்ந்தோம். வெட்டி உழுந்தா என் ஊடுமா, அந்த ஊடியும் எடுத்துட்டு மிக ஊடு கட்டுற இடத்துல தான் அந்த கடையை கட்டி கொடுத்து வச்சுக்கிறேன். அங்க ஊடே கட்டியிருந்தா கூட இருக்கிற மக்களாலும் வாழும். ஊட கட்டாத கடையை கட்டி வச்சுட்டு மக்களுக்கு அந்த செம்பிச்சு உஸ்குள்ளையும் வாந்தி எடுத்துன்னு கிடக்குதுங்க. நம்மளும் தான் புள்ள குட்டி பெற்று வச்சிருக்கோம். இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்குமே இருக்கக்கூடாதுமா. விசர்மனங்களுக்கு ஏமா வாழ வழியே சொல்லக்கூடாதா? வாழக்கூடாதா? உலகத்துல எல்லாருக்கும் வாழ, நாங்க ஏதோ எப்படியாக பட்டவங்கலாம் வராங்க, எங்க ஊர்ல எல்லா மக்களையும் பொழைக்க வைக்கிறோம். ஆனா எங்களை பொழைக்க வைக்க யாரும் இல்லையம்மா, எப்படி நாங்க பொழைக்கிறது? இந்த பீச் ரோடு வந்து டிராஃபிக் ஆகுது, ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணீங்க. இங்க இருந்து லூப் ரோடு வந்து பட்டினம்பாக்கம் வரைக்கும் இந்த ரோடு வந்து டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரோடை விட்டு எங்களை வந்து கிளியர் பண்ணி உள்ள அப்புறப்படுத்தி போட்டாங்க. இப்ப பட்டினம்பாக்கம் வரைக்கும், பட்டினம்பாக்கம் துணிக்குளத்துல இருந்து பட்டினம்பாக்கம் வரைக்கும் படகை போட்டு வியாபாரம் பண்றாங்க. இப்ப உங்களுக்கு டிராஃபிக் ஆகலையா? அந்த மொத்தத்திலே தானே கிளியர் பண்ணணும். 100 மீட்டர் தூரத்தில் இந்த ரோடு மெயினா டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசம் எங்களை கிளியர் பண்ணி உள்ள அனுப்பிச்சிங்க. ஆனா இப்ப பட்டினம்பாக்கம் வரைக்குமே இதே லூப் ரோடு தான் போட்டிருக்காங்க. இங்க இருந்து 100 மீட்டர் தூரத்துல வந்து கடைகளை விட்டு வியாபாரம் பண்றாங்க. இங்க வியாபாரம் ஆகுதா, அவங்க கருவடு போட்டு நான் டெய்லி நஷ்டம் ஆகிட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறாங்க. அதுக்கான வழியை நீங்க பண்ணல. இன்னும் ஆற்று வந்திருக்கு சொல்றீங்க, ஆற்று காப்பியே வந்து இன்னும் கிளியரா வரல. எந்த சைடு ஆற்று? வலதுபுறமா இருக்க கடைகளை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டுதான் ஆற்று போட்டது. நீங்க இடதுபுறமா இருக்க கடைகளை அப்புறப்படுத்துறதுக்கு யார் ஆற்று போட்டது? ஆற்று காப்பியை காட்டுங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு நல்லது பண்றேன்றாங்க, ஆனா எந்த இடத்துல எங்களுக்கு நல்லது கிடைக்கும்னு நினைச்சு எங்களுக்கு அந்த இடத்தையே மீட்டு கொடுங்க. அதுதான் எங்களுக்கு